ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு அச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த COVID-19 தான். ஸோ இதை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் சித்த மருத்துவ சிகிச்சை முகாமை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி அவங்களுக்கு வந்து நோய்களை தீர்க்கிறதுக்கான வழிகளையும் அவங்க குணப்படுத்தக்கூடிய முறைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இ விக்ரம்குமார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம காயல் சமையலில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நிறைய டிவி சேனல்லையும் அவங்களோட யூடியூப் சேனல்லையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த COVID-19 பேஷண்ட்டை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்ருக்கிறது அதுதான். அப்போ நோயாளி அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூலிகை முகக்கவசம் கொடுக்குறாங்க, வாய் கொப்பளிக்க உப்பு நீர் கொடுக்குறாங்க, பல் தேய்க்கிறதுக்கு கூட மூலிகை பற்பொடி வேப்பங்குச்சி எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, மூலிகை தலையாணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே பாரம்பரிய முறைப்படியே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடமும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா சித்தரோட நேம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நோயாளி அப்படின்றத உள்ளே என்ட்ரானோம்னா ஒரு தயக்கத்தோடையே நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவோம். ஆனால் இங்கே வந்து சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி இல்லை, ஒரு வீட்டு சூழலை அவங்க அமைச்சிருக்காங்க. மூலிகை சாம்பிராணி புக போடுறாங்க, அப்புறம் பாரம்பரிய முறைப்படியே அவங்க வந்து உணவுகள் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் தியானம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க. உண்மையிலே நம்ம வந்து மன அமைதி வேணும் அப்படின்னா எல்லாருமே தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகும்போதே உங்களுக்கு நிறைய மூலிகை செடிகளை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிறைய செடிகள் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மூலிகை சாம்பிராணியை பற்றி டாக்டரே அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, பாருங்க. திருப்பத்தூர் சித்தா ஸ்பெஷல் கேர் சென்டர்ல இருந்து மூலிகை தூவு குறிப்பு அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நோயாளிகள் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ரூம்லயும் இந்த மூலிகை தூவு பொடி, அதாவது சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கு மேல பல மூலிகைகள் கலந்த கலவையை வந்து போட்டிருக்கோம். இதுல என்ன சிறப்புனா, இங்க நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் கூட பாரம்பரிய மருத்துவங்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர்களையும் எங்க கூட வச்சுட்டு இந்த சிறப்பு சித்த மருத்துவ பிரிவுல பள்ளியில வழிமுறையில கையாண்டு இருக்கோம். அதுல முதல் விஷயம் இந்த தூவக்குடி. அதை பத்தி எங்களுடைய மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. முதல்ல மருத்துவர் அருள் அவர்கள் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம இந்த தூவக்குடியை வந்து எதுக்காக பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா, உடலுக்கு தேவையான அந்த புத்துணர்ச்சி உண்டாக்கும், புத்துணர்ச்சி உண்டாக்கி உடம்புகளோட உலகம் மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ட வந்து உடம்புக்கு வந்து ஏற்படுத்தும். பாரம்பரிய மருத்துவ குடும்பத்திலிருந்து அந்த மருத்துவ பாஸ்கர் அவர்களும் அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த மூலிகை தூவ கோவில பார்த்தீங்கன்னா 15 வகையான மூலிகைகள், உதாரணமா ஆவாரை, கும்பை, மருதாணி, கோஷ்டம், கோரைக்கிழக்கு போன்ற 15 வகையான மூலிகைகள். மூலிகைகள் இல்லாமல் புல்லூரிகளும் இதில் வந்து இப்ப நீங்க ரூம் குள்ள போனப்போ அந்த ரூம் பிரச்சனை வச்சுருந்தா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி ஒன்று கொஞ்சம் ஒன்றும் ஒரு சக்தி வந்த மாதிரி ரிலாக்ஸாக இருந்தது. திருப்பத்தூர்ல இந்த திறப்பு விழா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. சில அமைச்சர்கள் முன்னாடி நின்று இதை திறந்து வச்சாங்க. இந்த சூழலை உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்றத விட இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உருவாக்கக்கூடியது. ஏன்னா அவங்க சுற்றி வர ஃபுல்லாக மூலிகை செடிகள் வச்சுருக்காங்க. 8 வடிவ நடைபாதைகளை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த செடி வகைகளை நம்ம பார்க்கும்போது மூலிகை சுவாச அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு பல நோய்களை வந்து ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான மூலிகை உணவுகளை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ சமைக்கிறதும் எல்லாமே வந்து மண் பாத்திரங்களில் செய்கிறாங்க.
ஒரு நோயாளி அப்படின்னு நம்ம இங்கே உள்ளே போனோம்னா அந்த வந்து அந்த இட சூழலே வந்து நம்மளை மாற்றணும். அந்த மாதிரியான இடம்தான் முதல்ல இந்த நோய்க்கு மனதைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து இவங்க எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரானோம்னா ஒரு பயம்தான் மக்களுக்கு வரும். ஏன்னா அந்த ஸ்மெல்லே வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே நம்ம உள்ளே என்ட்ராகும்போது அந்த வாசனையோட அந்த மூலிகை செடி அவங்க பழகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நோய்கள் வந்து சீக்கிரமாகவே நமக்கே குணமாகும். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனதைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போல்லாம் வந்து நமக்கே ஒரு பயம் வருது, காய்ச்சல் வந்துட்டாலோ அல்லது தொண்டை வலி வந்துட்டாலோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற பாதி பேருக்கு பயத்திலேயே நோயை பெருசாக்கிடுது. அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படாமல் நீங்கள் லைட்டாக இருக்கும்போதே ரெண்டு மூணு முறை அந்த வெந்நீரில் வச்சு இந்த உப்பு போட்டு கொப்பளிங்க, அப்புறம் மூலிகை கலவை, கபசூர்ண குடிநீர் அதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதே காய்ச்சல் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அதெல்லாம் டாக்டர் போய் காமிக்கலாம். இங்கே சித்த மருத்துவத்தில் நீங்கள் வந்து அவங்க எல்லாமே வந்து கபசூர்ண குடிநீர், மூலிகை தேநீர் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகை உணவுகளாகவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வராத அளவுக்கு அந்த இடத்த சூழ்நிலையை அவங்க மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த எட்டு வடிவ நடைபாதையில் அவங்க நடக்கும்போது மனசு வந்து புத்துணர்ச்சி அடையுது. அதே மாதிரி ஒரு தோட்ட சூழல் ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை செடிகளாக இருக்கிறதுனால அதை பார்க்கும்போதும் அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு மன திருப்தி இருக்குது. ஊஞ்சல் ஆடுற மாதிரி, அதாவது வேப்ப மரத்தில் ஊஞ்சல் செஞ்சு வச்சுருக்காங்க, அந்த காலத்து நினைவுகளை கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழலை அமைச்சிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த தான் உருவாக்குனாங்க. அக்ரகாரம்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ அந்த சைடில் உள்ளவங்க இந்த மாதிரியான இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு ஊர் பகுதியிலையும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டு சூழலில் இருக்கிற மாதிரி இருக்கும்போதே நமக்கு வந்து பாதி நோய்களுக்கு மேலே குணமாயிடுது. நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியும். அது வந்து நான் வந்து எனக்கு வந்து சித்த வைத்தியத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்றதுனால இந்த வீடியோ பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்கே வர்ற நோயாளிகளுக்கு அவங்க ஸ்பெஷலாகவே கேர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு கேரிங்கோடு இருக்கும்போது அவங்களுக்கு பாதி நோய்க்கு மேலே என்ன முழு நோயே வந்து குணமாகி மன நிம்மதியோடு அவங்க திரும்பி போகிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு சூழல்லே அமைச்சிருக்கிறதுனால நிலாச்சோறு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் அவங்க வந்து இந்த எட்டு வடிவ நடைபாதையில் அவங்க நடந்து போகிறதுக்கு வாக்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மூலிகை உணவுகள் வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்க மனசு வந்து ரொம்பவே வந்து சாந்தமாகுது. ஸோ பாரம்பரிய முறைப்படி நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டைலே இங்கே வந்ததுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அவங்க அந்த பேஷண்ட்டுக்காக தயாரிக்கக்கூடிய மூலிகை தேநீர், மூலிகை சூப்பு அந்த மாதிரியான வகைகளை எல்லாமே மண்பாண்டங்களில் செஞ்சு பாரம்பரிய முறைப்படி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் இந்த நோய் வந்த உடனே வரதான் செய்யுது. சாதாரண இருமல் சளி கூட நமக்கு வந்து பெருசாக காமிக்குது. மனசில் உண்மையிலே மன தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கைவிட்டாதீங்க. அதையும் மீறினுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வைத்தியங்கள்லாம் இருக்குது. பயப்படவே வேண்டாம். அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொஞ்சம் மன தைரியம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.